கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு மேலாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் உரிய முறையில் பேருந்துகள் கிடைக்காமல் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலைக்கு மக்கள் ஆளாகி வருகின்றனர். இதனால் பசியை போக்குவதற்காக அங்குள்ள உணவகத்தில் உணவு வாங்கினால் குறைந்தது 70 ரூபாய்க்கு விற்பதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிக விலை உள்ள இந்த உணவுகளை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழலுக்கும் பொதுமக்கள் ஆளாகினர். மேலும் கூடுதல் உணவகங்களை அமைக்குமாறும் கோரிக்கை எழுந்துள்ளது. முறையாக பணிகளை முடிக்காமல் அவசரகதியில் விடியாதிமுகவினர் பேருந்து முனையத்தை திறந்ததால் மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். பிரைஸ் கொஞ்சம் ஹை தான் சார். ஒரே ஒரு ஹோட்டல் தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். க்யூவும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. மேபி நிறைய ஹோட்டலுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா இந்த க்யூ குறையும், கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு பஸ் ஏறி போவாங்க. நிறைய க்யூ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ப்ராசஸும் ஸ்லோவாக தான் இருக்குது. கோரிக்கை என்ன, ரேட்டு நார்மல் ரேட்டாக வைக்கணும். வர்றவங்கலாம் இப்போ நம்பி இங்கே வெள்ளை கடையுமே கிடையாது. இங்கே தான் வந்து சாப்பிட்டு வந்துருக்கோம். தலம் நார்மல் ரேட் வச்சா நான் கொஞ்சம் கோரிக்கை நல்லா இருக்கும்.